ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஈக்குவேஷனுக்கான இம்பார்ட்டண்ட் டூ மார்க் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபைண்ட் த ஈக்குவேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரூட்டுமே கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஃபைண்ட் த குவாட்ரிக் ஈக்வேஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களோட பேசிக் ஃபார்முலா எக்ஸ்கொய் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு ஸீரோ உங்களோட பேசிக் ஃபார்முலா ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ரூட்டுக்கு சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணிட்டால் போதும் நம்ம சம்மும் ப்ராடெக்ட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் சம் அப்படின்றது இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிடணும் ஃபைவ் ப்ளஸ் ரூட் டூவையும் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ரூட் டூவையும் ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் ரூட் டூ மைனஸ் ரூட் கேன்சல் ஆகிடுச்சு ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் அதே மாதிரி மல்டிபிள் பண்ணுறோம் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ மல்டிபிள் பண்ணும்போது ஃபைவ் ப்ளஸ் ரூட் டூ மல்டிபிள் பை ஃபைவ் மைனஸ் ரூட் டூன்னு இருக்கேன். இதை பார்க்க A plus பி ஏ மைனஸ் பி மாதிரி இருக்கு ஏ B, A minus B ஃபார்முலா ஏ squared மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ ஃபைவ் squared மைனஸ் ரூட் டூ ஸ்கொயர் நம்னால் எழுத முடியும் equal to ஃபைவ் ஏ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் டூ ஸ்கொயர் பண்ணோம்னா இது வெறும் டூ ஆயிடும் ஸ்கொயரோ ஸ்கொயர் ஊட்டும் கட் ஆயிடும்னு கூட சொல்லலாம் ஸோ 25 ஃபைவ் மைனஸ் டூவோட வேல்யூ வந்து 23 த்ரீ கண்டுபிடிச்சாச்சு சம்மம் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிவிட வேண்டியதுதான் எக்ஸ்கொயர்ட் அப்படி எழுதிக்கோங்க பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த 10 X இருக்கு ஃபார்முல ஸோ X போட்டுக்கலாம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டோட வேல்யூ டுவெண்ட்டி த்ரீ அப்போ இங்க இதா டுவெண்ட்டி த்ரீ quadratic equation, இப்பு next அவங்களோட பக்கலாம், if alpha இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இஃப் of அண்ட் பீட்டா ரூட்ஸ் ஆஃப் தி சி மைனஸ் 1, பீட்டா பார் மைனஸ் 1, அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல ஸோ ஆல்ஃபாவும் பீட்டாவும் இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸுன்னு சொல்லிட்டாங்கல்ல எப்போவுமே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆல்ஃபாவும் பீட்டாவும் அதோட ரூட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து சம்மும் ப்ராடெக்ட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இதில் ரூட்ஸ் டேரக்டாக கொடுக்கலையே மேம் எப்படி சம்மன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சம்மு அப்படின்னா இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணுறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொல்லலாம் இதை இதோட பேசிக் ஃபார்முலா என்ன தெரியுமா மைனஸ் பி பை ஏ இதில் பிஏலாம் எங்கே இருக்குன்னா இது உங்கள் ஈக்குவேஷனில் இருக்கு நம்ம நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இதுதான் ஜென்ரலாக ஒரு ஈக்வேஷனோட ஃபார்மேட் இதில் இருந்து எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் ஏன்னும் எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் பின்னும் கான்ஸ்டண்ட்டை சீனும் நம்ம எடுத்துக்கலாம் சம்மோட ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ அதே மாதிரி ப்ராடக்டோட ஃபார்முலா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ப்ராடக்ட் எடுக்கணும்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தான் ஆல்ஃபா பீட்டான்னு எழுதியிருக்கேன் ஃபார்முலா வந்து சிபைஏ இது ரெண்டத்தையும் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க மைனஸ் அப்படியே இருக்கட்டும் பி பைஏ இங்கே கொஸ்டினில் பி என்னன்னு பாருங்கள் பிக்கு பதிலாக இங்கே மைனஸ் ஃபோர் இருக்குது அப்போ இந்த பிக்கு பதிலாக இங்கே நம்ம மைனஸ் ஃபோர்னு எழுதிக்கலாம் பை ஏக்கு பதிலாக ஒன் இருக்குது அப்போது ஒன் மைனஸும் மைனஸும் மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும் அப்போ ஃபோர் தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ ப்ராடக்டோட ஃபார்முலா சிபைஏ இங்கே சிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள் மைனஸ் ஃபைவ் இருக்குது அப்போ இந்த சியோட பிளேஸில் மைனஸ் ஃபை பை ஒன் டினாமினேட்ரு ஒன்னுக்கு வேல்யூ கிடையாது நம்ம அதை அப்படியே விட்டுடலாம் இப்போ இங்கே ஃபோர் மைனஸ் ஃபைனு கண்டுபிடிச்சாச்சு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்ஃபா பவர் மைனஸ் ஒன் பீட்டா பவர் மைனஸ் ஒன் கேட்டிருக்காங்க எப்போவுமே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பவர் இருந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவாக மாத்துறதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதணும் இது ஆல்ஃபா பவர் மைனஸ் ஒன்னை பாசிட்டிவாக மாற்றணும்னா ஒன் பை ஆல்ஃபா பவர் ஒன்னா சேஞ்ச் ஆகிடும் அதே மாதிரி பீட்டா பவர் மைனஸ் ஒன்று ஒன் பை பீட்டா பவர் ஒன்னு நம்ம எழுதிக்கலாம் எழுதியாச்சு ஸோ ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் தனித்தனியாக வேல்யூ நம்மளுக்கு தெரியாத அதை நம்ம கண்டுபிடிக்கவும் தேவையில்லை இதை டேரெக்டாக அப்படியே வச்சு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள் ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறேன் ஸோ இங்கே பீட்டா இங்கே மல்டிபிள் ஆகும் ஆல்ஃபா இங்கே மல்டிபிள் ஆகும் இப்போ இது பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பை கீழே ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஒன்று தான் இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ ஃபோர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதை எழுதியாச்சு பீட்டாவோட வேல்யூ ப்ராடக்ட் வேல்யூங்க மைனஸ் ஃபைவ்னுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இங்கே மைனஸ் ஃபைன் எழுதிக்கலாம் இப்போ மைனஸாக ஃபோர் பை ஃபைவ் அப்படின்றது தான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைண்ட் த ரூட்ஸ் ஃபார் த கிவன் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ரூட்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து ரூட்டில் இருக்குது அப்படின்னோடனே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பயப்படாதீங்க இது ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணலாம் ஃபஸ்ட் நம்பரே லாஸ்ட் நம்பரே நம்ம மல்டிபிள் பண்ணுவோம்ல நார்மல் ஃபேக்ட்ரைசேஷன் மாதிரியே பண்ணுங்கள் ரூட் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ ரூட் த்ரீ மல்டிபிள் பண்ணுறோம் இதில் ரூட் த்ரீயும் ரூட் த்ரீயும் த்ரீ ஆகிடும் அப்போ த்ரீ டூ ஜார் சிக்ஸ் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் சிக்ஸ் அப்போ நம்ம ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் அதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரணும் மைனஸ் சிக்ஸ் வரணும் ஆட் பண்ணால் இங்கே நடுவில் இருக்க நம்பர் மைனஸ் டூ ரூட் டூன்னு வரணும் ஸோ இங்கே ரூட் டூ வரணும் அப்படின்னா நீங்கள் எடுக்க போகிற ரெண்டு ஃபேக்டர்லேயும் ரூட் டூ இருக்கணும் அப்போ தான் அதை வந்து ஆட் பண்ணும்போது டூ ரூட் டூ நம்ம கொண்டு வர முடியும் ஸோ ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ வந்து டூ வந்துருச்சு ஸோ டூ கூட த்ரீ மல்டிபிள் பண்ணால் தானே சிக்ஸ் வரும் அப்போ ஒரு த்ரீ மட்டும் எழுதணும் இப்போ நான் இங்கே த்ரீனு எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ மல்டிபிள் பண்ணால் கண்டிப்பாக சிக்ஸ் வந்துடும் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ 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 த்ரீ ஜார் சிக்ஸ் எனக்கு இங்கே மைனஸ் டூ ரூட் டூ வேணும் இது வந்து ஒன் ரூட் டூன்னு எடுத்துக்கலாம் ஸோ இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க ஸோ ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஐ டூ ரூட் டூ வந்துடும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிபல் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் வந்துடும் ஸோ இந்த ரெண்டும் தான் உங்களோட ஃபேக்டர்ஸ் ஸோ இதை வந்து சென்ட்ரலில் எழுதிட்டு ரெண்டத்தையும் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டர்ம் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த நடு டேம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச மைனஸ் த்ரீ ரூட் டூ எக்ஸையும் ப்ளஸ் ஒன் ரூட் டூ எக்ஸும் எழுதிக்கணும் மைனஸ் டூ ரூட் த்ரீன்றத கடைசி டம்மு அப்படியே எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் டர்மும் கடைசி டைமும் அப்படியே எழுதிருக்கேன் எழுதியிருக்கேன் இருக்க டம்மும் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இப்போ இது ரெண்டுக்கும் என்ன காமன்னு பார்க்கணும் பேசிக்காக ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் த்ரீ இருக்குது இதில் ரூட் த்ரீ இருக்குது நம்ம யோசிக்கும்போதே எப்படி தெரியுமோ யோசிக்கணும் இந்த த்ரீ இந்த த்ரீக்குள்ளே ரெண்டு தடவை ரூட் த்ரீ இருக்குதுன்னு யோசிக்கலாம் ஏன்னா ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ தான் த்ரீ ஆக்சுவலாக ஸோ இது ரெண்டு ரூட் த்ரீ இருக்குது இங்கே ஒரு ரூட் த்ரீ இருக்குன்னு யோசிங்க அப்போ ஒரு ரூட் த்ரீயே நம்ம என்ன பண்ணலாம்னா காமனாக வெளில எடுத்துடலாம் இங்கே எக்ஸ்குவேட் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது ஒரு எக்ஸ் வெளியே எடுத்துடலாம் மிச்சம் பாருங்க ரூட் த்ரீ வெளில போயிடுச்சு ஒரு எக்ஸ் வெளில போயிடுச்சு போயிடுச்சப்போ மிச்சம் ஒரு எக்ஸ் இங்கே இருக்கும் மைனஸ் இங்கே ரெண்டு ரூட் த்ரீயில் ஒரு ரூட் த்ரீ வெளில போயிடுச்சப்போ மிச்சம் ஒரு ரூட் த்ரீயும் ஒரு ரூட் டூவும் இருக்கும் இப்போ ரூட் த்ரீயும் ரூட் டூவும் மல்டிபிள் பண்ணி நம்ம என்னென்னு கூட எழுதிக்கலாம் ரூட் சிக்ஸ்ன்னு எழுதிடலாம் அதே மாதிரி தான் இங்கே இப்போ ஒன்றுக்கு ப்ராப்ளம் இல்லை ஒன்று விட்டுருங்க இங்கே ரூட் டூ இருக்குது இங்கே டூ இருக்குது இந்த டூ அப்படின்னா இதில் ரெண்டு ரூட் டூ இருக்குன்னு அர்த்தம் எப்போவுமே ஸோ ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ தான் டூவாக மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு ரூட்டும் ஒரு ரூட்டுன்னா ஒரு ரூட்டும் நம்ம காமனாக எடுக்கலாம் ஒரு ரூட்டும் நான் காமனாக எடுத்துட்றேன் எடுத்துகிட்டேன் இங்கே பேலன்ஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும் மைனஸ் இங்கே ஒரு ரூட்டும் வெளில போயிடுச்சு மிச்சம் ஒரு ரூட் டூ தானே இருக்கும் அந்த ரூட் டூ அந்த ரூட் த்ரீயும் மல்டிபிள் பண்ணி நம்ம ரூட் சிக்ஸ்னு எழுதிடலாம் இப்போ இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ரூட் சிக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ரூட் சிக்ஸ் இருக்குது அதை காமனாக வெளில எடுத்துருங்க

பிளஸ் ரூட் டூ அங்கே எடுத்துகிட்டு minus மைனஸ் 2 டூ ஆயிடுச்சு அப்போ is equal to minus மைனஸ் ரூட் டூ பை ரூட் த்ரீனு கிடைக்கிது ஸோ இதுதான் நம்மளோட ரெண்டு ரூட்ஸ் x, x எழுதியிருக்கோம்ல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் சிக்ஸ் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் டூ பை ரூட் த்ரீ அப்படின்றதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னு சொல்லி ஒரு ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க நம்மளோட பேசிக் ஃபார்முலா சம்மனாலே மைனஸ் பி ப்ராடக்ட்னாலே ஸோ எப்போ வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணணும் எப்போ மேம் டேரெக்டாக ஆட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா டேரக்டாக அதை ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணலாம் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா எழுதி பண்ணணும் அதுதான் பேசிக் இப்போ இந்த கொஸ்டின்லேருந்து ஏபிசி என்னென்னு எடுக்கணும் நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இல்லை கொஸ்டினில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் எக்ஸ்கொயர்ட் இருக்காது இங்கே எழுதிக்கிறேன் ஒன் எக்ஸ் ஸ்கொயர்னு எக்ஸுன்ற டேர்மே இங்கே இல்லை எக்ஸுன்னு வச்ச டேர்மே இங்கே இல்லை அப்போ நம்ம அந்த இடத்துல ஜீரோ எக்ஸ்ன்னு போட்டுக்கணும் ரூட் த்ரீன்றது கான்ஸ்டன்ட் அப்போ இங்கே மைனஸ் ரூட் த்ரீனு இருக்கட்டும் ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் இந்த ஏயோட வேல்யூ ஒன் பியோட வேல்யூ ஜீரோ சியோட வேல்யூ மைனஸ் ரூட் த்ரீ ஸோ இதை எடுத்துகிட்டு போய் சம் அண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டா போதும் ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும் பி வேல்யூ இல்லை ஜீரோ பை ஒன் ஜீரோ பை எனித்திங் ஜீரோ சி பை ஏ சிக்கு பதிலாக மைனஸ் ரூட் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஏக்கு பதிலாக ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மைனஸ் ரூட் த்ரீ அப்போ ப்ராடக்டோட வேல்யூ மைனஸ் ரூட் த்ரீ சம்மோட வேல்யூ ஜீரோன்றது தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் ஃபைண்டு த நேச்சர் ஆஃப் த ரூட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க நம்ம நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலே அதை ஈக்குவேட் பண்ணி நம்மளால ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க ஏயோட வேல்யூ த்ரீ பியோட வேல்யூ மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ சியோட வேல்யூ ஃபோர் ஸோ இது கொடுத்துருக்காங்க ஃபைண்டு த நேச்சர் ஆஃப் த ரூட் நேச்சர் அப்படின்னா டிஸ்கிரிமினுட்னு நடத்தோம் இப்போ டி இஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் இதுதான் நம்மளோட basic formula, இது வந்து இப்படி டெல்லுன்னு கூட சொல்லுவாங்க இல்லை டீன்னு கூட சொல்லுவாங்க ஸோ எப்போல்லாம் வந்து d வந்து கிரேட்டர் than 0 வருதோ roots are real and distinct, அப்படின்னு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் எப்பெல்லாம் d value equal to 0 வருதோ அப்போல்லாம் நம்ம என்னென்ன answer பண்ணனா, real and equal அப்படின்னு எழுதணும் எப்போல்லாம் டியோட வேல்யூ லெஸ் தென் ஜீரோன்னு வருதோ அப்போ வந்து நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இதுதான் பேசிக்காக நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் இந்த மூணு தான் கண்டிஷன் இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் டி வந்து என்ன மாதிரி வருதுன்னு பார்க்கலாம் இங்கே பிக்கு பதிலாக இங்கே என்ன கொஸ்டின் இருக்குது மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ ஸோ மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ இன்ட்டு சி ஏக்கு பதிலாக த்ரீ சிக்கு பதிலாக ஃபோர் இதை பாருங்கள் இப்போ இதை மல்டிபிள் பண்ணுறோம் ஃபார்ட்டி த்ரீ ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய நம்பர் தான் வரும் ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் ஒன் எயிட் ஃபோர் நைன் வருது மைனஸ் இது பாருங்கள் ரொம்ப சின்ன நம்பர் ஃபோர் த்ரீ ஜார் டுவெல் டுவெல் ஃபோர் ஜார் ஃபார்ட்டி எயிட் தான் ஸோ இது ஒன் எயிட் ஃபார்ட்டி எயிட்டில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி நைனில் ஃபார்ட்டி எயிட் மைனஸ் பண்ணால் ஜீரோ ஒன் இது வந்து கண்டிப்பாக ஒரு கிரேட்டர் தென் ஜீரோ அதாவது ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் ஆன்சரில் கிடச்சிருக்கு அப்போ இதுக்கு வந்து கிரேட்டர் தென் ஜீரோன்னு எழுதிக்கோங்க டிஸ்கிரிமினேட் வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோன்னு வந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்டன்னு எழுதலாம் இல்லை ரியல் அண்ட் அன்இீக்குவன்னு எழுதினா கூட கரெக்டாக ரெண்டு வித்தியாசமான ரூட்டு கிடைக்கும் அப்படின்றது தான் அதோட கரெக்ட் ஆன்சர் ஸோ இதுதான் உங்களோட நேச்சர் ஆஃப் த ரூட் தட்ஸ் ஆல் ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபிளை கார் வீடியோ சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்